சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. இது லாக்டவுன் டைம், நக்கீரன் ஆப்ப அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். திரையுலகத்துல ஒரு விஷயம் நடந்து முடியற வரைக்கும் எதுவுமே நிச்சயம் இல்ல. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு படத்துக்காக எல்லா விஷயங்களையும் பேசி முடிவு செஞ்சுட்டு அக்ரிமெண்டே சைன் பண்ணி வச்சிருந்தாலும் கடைசி நேரத்துல மாற்றங்கள் என்ற சம்பவம் பல நடந்திருக்கு. பல சூப்பர் ஹிட் படங்கள்ல முதல்ல வேற ஹீரோ நடிக்கிறதா இருந்து அதுக்கப்புறம் வேற ஒருவர் நடிச்சிருப்பாரு. நடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லக்கூடிய இயக்குனர் விஷயத்திலும் கூட இது நடந்திருக்கு. அப்படி ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம பேச போறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று வரை தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவரோட ஸ்டைல், கதையோட தேர்வு, அவரோட அர்ப்பணிப்பு, கடின உழைப்புன்னு இந்த லிஸ்ட் பெருசா நீண்டுகிட்டே போகும். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இன்னைக்கு எல்லாராலையும் அழைக்கப்படக்கூடிய ரஜினி அந்த இடத்தை நோக்கி நடத்திய பயணத்துல முக்கிய மைல்கல்லா பல படங்கள் இருந்துச்சு. அதுல ரொம்பவே முக்கியமான ரெண்டு படங்கள் அண்ணாமலை பாட்சான்னு சொல்லலாம். அதுவரை சூப்பர் ஸ்டார்னு அழைக்கப்பட்டு முதல் இடத்துல இருந்த ரஜினிய அதுக்கு அடுத்த கட்டத்திற்கு, அதாவது அதை விட மிகப்பெரிய உயரத்திற்கு எடுத்து சென்ற படம் தான் அண்ணாமலை. தமிழ் சினிமா மாஸ் கமர்ஷியல் பொழுதுபோக்கு திரைப்படங்களுக்கான இலக்கணத்திலிருந்து ஒரு அப்டேட்டா வந்ததுதான் அண்ணாமலை. ரஜினிகாந்த் அவர்களோட பல படங்கள்ல பார்த்தோம்னா டைட்டில்ல சூப்பர் ஸ்டார்னு வரும்போது ஒரு மாசான மியூசிக் வரும்ல, அது அண்ணாமலை படத்துல தான் உருவாக்குனாங்க. இயக்குனர் சிகரம் அழைக்கப்படக்கூடிய கே பாலச்சந்தரோட கவிதாலய நிறுவனம் தயாரித்த அந்த படத்தோட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா. ஆனா அந்த படத்தை பத்தின ஆரம்ப கட்ட அறிவிப்புகள்ல படத்தை இயக்க போவது டைரக்டர் வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சுரேஷ் கிருஷ்ணா மற்றும் வசந்த் ரெண்டு பேருமே பாலச்சந்தரோட உதவி இயக்குநர்களா இருந்தவங்க தான். சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் பாலச்சந்தரோட சில படங்கள் ஒர்க் பண்ணிட்டு கமல் நடிச்ச சத்யா படம் மூலம் இயக்குனர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தெலுங்குல வெங்கடேஷ் ரேவதி நடித்த பிரேமா, கமல்ஹாசன் நடித்த இத்ருடு சத்ருடு இந்த மாதிரி பல படங்கள் இயக்குனர். ஹிந்தியில கூட சல்மான் கான் ரேவதி நடித்த லவ் படத்தையும் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா. இப்படி அந்த காலகட்டங்கள்ல பயங்கர பிஸியான இயக்குனர் ஆயிட்டாரு சுரேஷ் கிருஷ்ணா. டைரக்டர் வசந்த் அவர்கள் பாலச்சந்திரட்ட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் கேளடி கண்மணி படத்தின் மூலமா இயக்குனர் அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் நீ பாதி நான் பாதி படத்தையும் இயக்கியிருந்தார். வசந்த் அவர்கள் எடுத்த படங்கள் எல்லாமே அவரது குருநாதரான பாலச்சந்திரன் தான் நினைவுபடுத்தின. இப்படி இருக்க சூழ்நிலையில தான் கவிதா படத்தினுடைய இயக்குனர் மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா முதல்ல வசந்த் அவர்களை சொன்னாங்க, இப்போ சுரேஷ் கிருஷ்ணா. ஆனா ரெண்டு பேருமே பாலச்சந்திரோட சீடர்கள் அப்படிங்கிறது ரஜினி அவர்களுக்கு தெரியும். என்னதான் ரஜினி அறிமுகம் செய்தது பாலச்சந்திரனாலும் ரஜினியோட ஸ்டைல் வேற மாதிரி உருவாயிருந்தது. அதனாலதான் இந்த சந்தேகம் ரஜினிக்கு வந்திருக்கு. ஆனா அந்த சந்தேகத்துக்கு எந்த விதமான இடமும் கொடுக்காம சுரேஷ் கிருஷ்ணா அந்த படத்தை ரஜினிக்கு ஏத்தபடி மாசா மாத்தி வச்சிருந்தாரு. ரஜினிக்கு ஏத்த மாதிரி மாசா சுரேஷ் கிருஷ்ணா உருவாக்கி வெளிவந்த படம் தான் அண்ணாமலை. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சது. அதனால இதே கூட்டணி மீண்டும் வீரா படத்தையும் கொடுத்துச்சு. அண்ணாமலை ஒரு உயரம்பா அப்படின்னு சொன்னா பாட்ஷா அதை விட மிகப்பெரிய உயரமா ரஜினிக்கு அமைஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் ரஜினியை துரத்தும் அரசியல் அன்னைக்குதான் தொடங்குச்சுன்னு சொல்லலாம். அரசியல் பேசுறது, வாய்ஸ் கொடுக்கறதுங்கிற தன்னம்பிக்கையை ரஜினிக்கு கொடுத்தது பாட்ஷாங்கிற மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லணும். பாட்ஷா படத்தை தயாரிச்சவர் ஆர் எம் வீரப்பன். எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சரா இருந்தபோது அவர்களோட அமைச்சரவையில் இருந்தவர் தான் ஆர் எம் வீரப்பன். எம்ஜிஆருக்கு ரொம்பவே நெருக்கமானவர் சொல்லணும். எம்ஜிஆர் வச்சு பல படங்கள் தயாரிச்சிருக்காரு. அவரோட சத்யா மூவிஸோட தயாரிப்பு தான் பாட்ஷா. ரஜினிக்கு அண்ணாமலை வீரா அப்படின்னு ரெண்டு வெற்றி படங்கள் கொடுத்திருந்த சுரேஷ் கிருஷ்ணா தான் இந்த மூன்றாவது படத்தையும் இயக்குனாரு. ஆனா சுரேஷ் கிருஷ்ணாக்கு முன்னாடியே இந்த படத்தை டைரக்ட் செய்யறது யாருன்னு தெரிஞ்சா நமக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். எஸ் இன்னைக்கு நகைச்சுவை நடிகரா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவர் தான் மனோபாலா அவர்கள். மனோபாலா அவர்களாப்பா பாட்ஷா படத்தை இயக்க இருந்தாரு அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறீங்களா? எஸ் எங்களுக்கும் அதே ஆச்சரியம் தான். மனோபாலா அவர்கள் இயக்குனர் பாரதி ராஜாவோட உதவி இயக்குனர் இருந்து பல படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு. ஆகாய கங்கை அப்படிங்கிற படத்தின் மூலமா இயக்குனராகவும் அறிமுகமாயிருக்காரு. ரஜினிகாந்த் நடிப்புல ஊர்காவலங்கிற படத்தையும் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை தயாரிச்சதும் ஆர் எம் வீரப்பனோட சத்யா மூவிஸ் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் சில விஜயகாந்த் படங்கள், ஹிந்தி படம் உட்பட சில படங்கள் இயக்கிய மனோபாலாவை திரும்பவும் கூப்பிட்டுருக்காரு ஆர் எம் வீரப்பன். ரஜினி அவர்களோட அடுத்த படத்தை இயக்குறதுக்கு மனோபாலாவை கூப்பிட்டது தெரியாம ரஜினி சைட்ல இருந்து சுரேஷ் கிருஷ்ணாவை பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தை சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணதும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வெற்றி கூட்டணி இதோட முடியாம இன்னும் தொடரணும் அப்படின்னு நினைச்சுதான் பாபா படம் எடுத்தாங்க. ஆனா பாபா படம் நினைச்ச அளவுக்கு வெற்றி பெறல அப்படிங்கறது தான் உண்மை. அதுக்கப்புறம் மனோபாலா சில படங்கள் இயக்குனதுக்கு அப்புறம் கே எஸ் ரவிக்குமாரோட நட்புக்காக படத்தின் மூலமா அறிமுகமாகி நல்ல நடிகர்ங்கிற பெயரையும் பெற்றாரு. அதுக்கப்புறம் சதுரங்க வேட்டை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச படம். அந்த படத்தோட தயாரிப்பாளரும் மனோபாலா அவர்கள்
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல மிகப்பெரிய மாஸ் வெற்றி படங்களை அமைஞ்சது அண்ணாமலை பாட்ஷா படங்கள் தான். அந்த ரெண்டு படங்களையும் வசந்த் மற்றும் மனோபாலா இயக்கியிருந்தா எப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் நடந்திருந்தா தான் நம்மளால சொல்ல முடியும். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் நடந்தாதான் அது நிச்சயம். ஸோ இன்கேஸ் வசந்த் மற்றும் மனோபாலா அவர்கள் அண்ணாமலை பாட்ஷா படங்களை இயக்கியிருந்தா எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவோட பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.